அனைவருக்கும் வணக்கம். நாம் இயல் எட்டில் ரச்சன்னிய யாத்திரிகம் என்ற பகுதியை பார்த்து வருகின்றோம். இதனுடைய ஆசிரியர் எச்.ஏ. கிரட்டினார். இதில் நூல் குறிப்பு ஆசிரியர் குறிப்பை பற்றிய செய்தியை பார்த்திருந்தோம். அதில் முதல் தலைப்பாக இறைமகனின் எளிய நிலை என்ற அந்த பாடலை பார்த்திருந்தோம். இந்த பாடலினுடைய சுருக்கமாக, இறைமகன் தன்னை பிறர் கயிற்றால் கட்டும்போது அதற்கு உடன்பட்டு நின்றார். அச்செயலானது இயல்பாக மனிதர்களிடம் காணப்படுகிற சாதாரண அன்பு செயல் என்று நாம் கருத வேண்டியது இல்லை. தம்மீது பகை கொண்டு தனக்கு இழிவான செயல்களை செய்த இம்மனிதர்கள் தாங்கள் வாழும் காலம் முழுவதும் துன்பத்தில் இருப்பார்களோ என்று எண்ணி அவர்களுக்கு இரக்கப்படுகிற தன்மையே காரணமாகும். அந்த அன்பு என்னும் உறுதியான கட்டிலிருந்து விடுபட முடியாமல் தான் எந்த உதவியும் பெற இயலாத ஓர் ஏழை போல அமைதியுடன் நின்றார். இதை நீங்கள் எண்ணி பாருங்கள் என்ற இந்த சுருக்கத்தை பார்த்திருந்தோம். அதை தொடர்ந்து பாதகர் குழுமி சொற்ற பழிப்புரை என்னும் கொள்ளி ஏதமில் கருணை பெம்மான் இருதியத்து என்ற ஊன்ற ஊன்ற வேதனை உழந்து சிந்தை வெந்து புண்பட்டார் அல்லால் நோதக சினந்தோர் மாற்ற நுவந்திலர் கரும நோக்கி. இந்த பாடல் வந்து அதனுடைய சொல்லும் பொருளுமாக, பாதகர் என்றால் கொடியவர், குழுமி என்று சொல்லுகின்ற பொழுது ஒன்று கோடி, சொற்ற என்று சொல்கின்ற பொழுது வந்து சொன்ன, பழிப்புரை என்றால் இகழ்ச்சி உரை, ஏதமில் என்றால் குற்றமில்லாத, ஊன்ற என்றால் அழுந்த, மாற்றம் என்று சொல்கின்ற பொழுது சொல், நுவன்றிலர் என்றால் கூறவில்லை. இதில் அதனுடைய தெளிவான பகுதியாக கொடியோர் ஒன்று கோடி, இதில் பாதகர் குழுமி சொற்றான்னு சொன்னால் கொடியோர் ஒன்று கூடி கூறிய இகழ்ச்சி, அந்த பழிப்புரை, இகழ்ச்சி என்றால் பழிப்புரை. மொழி என்னும் கொடிய தீக்கொள்ளியானது, பழிப்புரை என்னும் கொள்ளி அதான் தீக்கொள்ளியானது. ஏதமில் கருணை பெம்மான் சொல்கின்ற போது மாசில்லாத அருள் நிறைந்த இறைமகன், இருதயத்து ஊன்ற ஊன்ற இதயத்தில் அழுந்தியது அவர் வேதனை உழந்து சிந்தை வெந்து புண்பட்டார் அல்லார். இங்கே அவர் மிக வேதனை அடைந்து மனம் வெந்து புண்பட்டாரே அல்லாமல் தம்மை துன்புறுத்துகின்றவர்கள் நோதக சினந்தோர், அதனால்தான் தம்மை துன்புறுத்துகின்றவர்கள் மாற்ற நுவண்டிலர் கரும நோக்கி, அவர்கள் ஒரு மறுச்சொல்லும் கூறாமல் நின்றார். தாம் கருதி வந்த வேலை நிறைவேறுவதற்காக அவர் அமைதி காத்தார். இதைதான் பாதகர் குழுமி சொற்ற பழிப்புரை என்னும் கொள்ளி என்ற அந்த பாடலினுடைய விளக்கமாக, இவை வந்து அருசீர் கழி நெடிலடி ஆசிரிய விருத்த பாடலாக அமைந்திருக்கின்றது இதனுடைய பாவகை. அதை தொடர்ந்து அடுத்த பாடலில் ஆளுநர் முன் நிறுத்தல். ஆளுநர் முன் நிறுத்துகின்ற பொழுது எப்படியெல்லாம் அவரை அந்த பழியான சொல்லை சொல்லி தண்டனை கொடுக்க அவர்கள் நிறுத்துகிறார்கள், அதில் எண்ணமிட்டவர் எண்ணமிட்டவர் பொந்தியோ பிலாத்தேனும் இறைமுன் அண்ணலை தனி நிறுவவும் ஆக்கினை தீர்ப்பு பண்ணவும் என நிர்ணயம் பண்ணினார் பகை கொண்டு ஒண்ணுமோ வரும் கூவலுக்கு உதவியை ஒடுக்க.
இதில் ஆக்கினை என்று சொல்கின்ற பொழுது அவங்களுக்கு தண்டனை தருவார்கள். அதற்கு அதில் நிர்ணயம் என்று சொல்கின்ற பொழுது ஒரு உறுதியாக, கூவல் என்றால் இந்த இடத்துல கிணறு, ஒண்ணுமோ என்றால் இதில் வந்து முடியுமோ என்று சொல்லுவார்கள், உதவி என்றால் அதனுடைய கடல் அது, ஒடுக்க என்றால் அதனுடைய அடக்க, பிலா என்றால் அது வந்து சொல்லுதல். அப்போ எண்ணமிட்டவர் பொந்தியும் பிலாத்தேனும் இறைமுன் என்றால் பெருந்தகையாளரான இறைமகனை கொல்ல வேண்டுமென்ற எண்ணம் கொண்டு, இதில் ஏதமில் அதில் வந்து இறைமுன் அண்ணலை தனி நிருபமம் ஆக்கினை தீர்ப்பு, அப்படி அந்த அப்பாறு எண்ணம் கொண்டு போந்தி பிலாத்து என்னும் ஆளுநரின் முன் தனியாக கொண்டு போய் நிறுத்தினார்கள். அந்த யூதர்கள் முன், பிலாத்து மன்னன்கிற யூதர்கள், பொல்லாத கொடியவர்கள், எதையும் சிந்திக்காமல் நல்லவர்களா கெட்டவளா என்பதை ஆராய்ச்சி செய்யாமல் தண்டனை தருகின்றவர்கள். கொண்டு போய் நிறுத்தி அவருக்கு தண்டனை பெற்று தரவும் உறுதியாக இருந்தனர். அதைதான் ஆக்கினை தீர்ப்பு பண்ணவும் என நிண்ணியம் பண்ணினார் பகை கொண்டு, ஒண்ணுமோ வரும் கூவலுக்கு உதவியை ஒடுக்க அவருக்கு தண்டனை பெற்று தரவும் உறுதியாக இருந்தனர். வற்றிய சிறிய கிணறு தனக்குள் கடலை அடக்கி கொள்ள முடியுமா? அதான் அந்த இடத்துல உதவி என்று சொல்கின்ற பொழுது கடல், வற்றிய கிணறு தனக்குள் கடலை அடக்கி கொள்ளுமா? இது முடியாது. அவ்வாறு அந்த சூழ்நிலையில் ஆளுநர் விதித்த கொலை தண்டனையை நிறைவேற்ற இழுத்து சென்று துன்புறுத்தல், ஆளுநர் செய்கின்ற பொழுது அதை கொலை தண்டனை நிறைவேற்ற அவர்கள் இழுத்து சென்று துன்புறுத்துகின்றார்கள். அதில் முன்னுடை களைந்து ஒரு முறுக்கு அலர்ந்தென செந்நிற அங்கி மேல் திகழ் சேர்த்தனர் கொல்லுனை அழுந்தி வெம்குருதி பீரிட பெண்ணிய முள்முடி சிரத்து பெய்தனர். இதில் முன்னுடை களைந்து அந்த இறைமகனை இழுத்து சென்று அக்கொடியவர்கள், களைந்து என்றால் கழற்றியதை, ஆடைகளை கழற்றி அணிந்திருந்த வெள் ஆடைகளெல்லாம் கழற்றிவிட்டு ஒரு முறுக்கு அலர்ந்தன, முறுக்க மலர் போன்ற சிவந்த ஓர் அங்கியை அவருக்கு போர்த்தினர். கொல்நுனை அழுந்தி வெம்குருதி பீரிட துன்பம் தரும் கூர்மையான முள் செடியினால் பின்னப்பட்ட ஒரு முடியை அவருடைய தலையில் வைத்து வெம்குருதி பீரிட அப்படி இரத்தம் பீரிட்டு ஒழுகின்ற அளவுக்கு என்ன செய்தார்கள், பின்னிய முள்முடி சிரத்து பெய்தனர். அந்த கூர்மையான முள் செடியினான் ஆன அந்த முகமூடியை தன்னுடைய தலையில் அழுத்தினர். அப்பொழுது இரத்தம் பீரிட்டு ஒழுகுமாறு அவர்கள் அழுத்துகின்ற பொழுது அதில் அவர் துன்புற்றார். என்ன சொல்வதென்று தெரியாமல் அவர் அழுதார், இறைவனிடம் பிரார்த்தனை செய்தார். இவர்கள் என்ன செய்கின்றார்கள் என்று தெரியாமலே செய்து கொண்டிருக்கிறார்கள் என்று தனக்குள் தானே முழங்கி கிடந்தார். அப்பொழுது அந்த கை தரும் கோலினை கவர்ந்த கண்டகர் வெய்த்துற தலைமிசை அடித்து வேதனை செய்தனர், உமிழ்ந்தனர் திருமுகத்தினை, வைதனர் பழித்தனர் மரங்கொள் நீசரை. அவர்கள் கைதுறும் என்றால் கையில் கொடுத்திருந்த கண்டகர் யார் என்றால் அங்கே கொடியவர்கள். யார் கண்டகர் அவர்கள்?
கொடுமனம் படைத்த அந்த மூடர்கள் இறைமகனுடைய கையில் இருந்த கோலினை பிடுங்கி, அதைதான் கைதறு கோலினை கவர்ந்த கண்டகர், வெய்துற தலைமிசை அடித்து வேதனை. அவர்கள் அந்த முள் மூடி சூடப்பட்ட அவர் தலையில் வன்மையாக அடித்து வேதனை செய்தனர். வெய்துற தலைமிசை அடித்து வேதனை செய்தனர், உமிழ்ந்தனர். அவருடைய திருமுகத்தில் எச்சிலை உமிழ்ந்தனர். திருமுகத்தினை வைதனர். அவர்கள் திட்டியும் பழித்தும் அடித்தும் அவர்கள் கேலி செய்தனர். வேண்டுமென்றே அவரை அத்தனை மக்களுக்கு மத்தியில் அவருடைய தன்மானத்தை இழக்கும்படி பல தீமையான வார்த்தைகளை சொன்னனர். அந்த சொல்கின்ற வார்த்தை அவர் தாங்க முடியாத சூழ்நிலையில் இருந்தார். இருந்தாலும் கூட அந்த இறைவனிடம் பிரார்த்தனை செய்தார். இவர்கள் என்ன செய்கிறார்கள் என்று தெரியாமலே செய்கின்றார்கள். நான் என்ன சொல்வது, என்னுடைய உண்மையை எப்படி நான் வெளிப்படுத்துவது என்று மனதுக்குள் புலம்பினார். அப்படி அந்த சூழ்நிலையிலேயே மக்களுடைய புலம்பல் ஏற்பட்டது. மக்கள் எவ்வாறு அங்கே புலம்பினார்கள்? என் கொல் மேதினி கீண்டு வெடித்திலது என்பார், என் கொல் வானம் இடிந்து விழுந்திலது என்பார், என் கொல் வாரிதி நீர் சுவராததும் என்பார், என் கொலோ முடிவு இத்துணை தாழ்த்தும் என்பார். இதில் மேதனி என்று சொல்கின்ற பொழுது அது உலகமாகவும், கீண்டு என்றால் அது பிளந்து, வாரிதி என்று சொல்லும்போது அது கடல், சுவராதது என்றால் வற்றாதது, எது வற்றாதது. அந்த எண்குல் மேதினி கீண்டு வெடித்தில் என்பார். மக்கள் இத்தனை கொடுமைகளுக்கு பிறகும் இவ்வுலகம் பிளந்து வெடிக்கவில்லையே, எண்குல் மேதினி கீண்டு வெடித்திலர் என்பார். ஆனால் மக்கள் இத்தனை கொடுமைகள் செய்தார்கள், இருந்தாலும் கூட இந்த உலகம் பிளந்து இன்னும் வெடிக்கவில்லையே, என்குல் வானம் இடிந்து விழுந்திலது என்பார். இது என்ன என்பர், வானம் இடிந்து விழவில்லையே, இவ்வளவு கொடுமை செய்தாலும் கூட இந்த வானமானது இன்னும் இடிந்து விழவில்லையே. என்குல் வாரிதி நீர், இது என்னே என்பர், கடல் நீர் வற்றி போகவில்லையே, வாரிதி நீர் சுவராததும் வற்றாததும் என்பார். என்கொலோ முடிவு இத்துணை தாழ்த்தும் என்பார். இந்த உலகம் இன்னும் அழியாமல் தாமதிப்பதும் ஏனோ என்பர். ஆனால் இத்தனை கொடுமை செய்தும் கூட இன்னும் இந்த உலகமானது அது தாங்கிக் கொண்டுதான் இருக்கின்றதே தவிர எதுவுமே இன்று அடையவில்லையே என்று மக்கள் புலம்புகின்றார்கள். அதை தொடர்ந்து பொல்லாங்கு பொறுத்தல். அவர்களெல்லாம் துன்பம் செய்கின்ற பொழுது பொல்லாத யூதர்களும் போர் சேவகர் குழுவும் வல்லானே எள்ளி புறங்கணித்து வாய் மதமாய் சொல்லாத நிந்தை மொழி சொல்லித்து அது சொல்லி துணிந்தியற்றும் பொல்லாங்கை எல்லாம் நம் ஈசன் பொறுத்திருந்தார். இதில் பொல்லாத யூதர்களும் போர் சேவர்களுடைய கூட்டமும், வல்லானை என்றால் இங்கே வலிய வாய்ந்தவரை, யார் வலியமை,
அழகாக வலிமை வாய்ந்தவரை, வல்லான் என்றால் வலிமை வாய்ந்தவரை. எள்ளி புறக்கணித்து வாய் மதவாய், அந்த வல்ல இறை அந்த எல்லாம் வல்ல அந்த இறை மகனை இகழ்ந்து பேசியும் புறக்கணித்தும் வாயில் வந்தபடி சொல்ல தகாத பழி மொழி அந்த பழி மொழிகளை கூறினர். வல்லான எள்ளி புறங்கணித்து வாய் மதமாய் சொல்லாத நிந்தை மொழி சொல்லித்து, அதில் சொல்லாத நிந்தை மொழி எதெல்லாம் சொல்லக்கூடாதோ அந்த வாய்மொழிகளையெல்லாம் அந்த புறங்கூறலையெல்லாம் சொல்லி துணிந்து இயற்றும் பொல்லாங்கையெல்லாம் ஈசன் பொறுத்திருந்தார். அவர்கள் செய்த பொல்லாங்குகளையெல்லாம் நம் இறைமகன் பொறுத்து கொண்டே இருந்தார். அவர்கள் எவ்வளவு தீமைகள் செய்தாலும் கூட அந்த தீமைகளையெல்லாம் அவர் பொறுத்து கொண்டே இருந்தார். அப்படிப்பட்ட நம்முடைய ஈசனானவன் எப்பொழுதும் அந்த இறை தூதராக வந்து பிறர் எவ்வளவு கொடுமை செய்தாலும் கூட அதையெல்லாம் தாங்கி கொண்டு பிறருக்காக உதவி செய்கின்ற அந்த மனப்பான்மையை பெற்றிருந்தார். அப்படிப்பட்ட அந்த இறைவனை நாம் போற்றுவோமாக. அந்த பொல்லாத யூதர்களும் பழி சொல்கின்ற பொழுது இந்த வானமானது இன்னும் இடிந்து விடவில்லையே என்ற ஏக்கமும் இருந்தது. அதே நேரத்திலே அவர்கள் செய்த அந்த துன்பத்தை எப்படி பொறுத்திருக்க முடியும் என்ற இந்த எண்ணமும் ஏற்பட்டது. இதில் அந்த உருப்பிலக்கண பகுதியாக பகைத்த பகை கூட்டல் இத்து கூட்டல் இத்து கூட்டல் ஆ பகை பகுதி இத்து சந்தி இன்னொரு திறந்த காலம் காட்டும் இடைநிலை ஆ வந்து பெயரச்ச விகுதி களைந்து என்று சொல்கின்ற பொழுது களை பகுதி இத்து சந்தி அது இந்தானது விகாரம் இத்து இறந்த காலம் காட்டும் இடைநிலை ஊ வினையச்ச விகுதி பழித்தனர் பழை கூட்டல் இத்து கூட்டல் இத்து கூட்டல் அன் கூட்டல் அர். இதில் பழி என்பது பகுதி, இத்து சந்தி இன்னொரு இத்து வந்து இறந்த காலம் காட்டும் இடைநிலை, அன் சாரிகை, அர் வந்து பலர்பால் வினைமுற்று விகுதி. எப்போவுமே சந்தி வந்து பகுதிக்கும் இடைநிலைக்கு நடுவில் சந்தி வரும், இடைநிலைக்கும் விகுதிக்கு நடுவில் வந்து சாரியை வரும். இதை தொடர்ந்து இடிந்து இடி கூட்டல் இத்து, அதில் அடுத்தது வந்து இந்து இத்து கூட்டல் ஊ இடி பகுதி இத்து சந்தி இந்தானது விகாரம் இத்து இருந்த நிலை காட்டும் இடைநிலை ஊ வினையச்ச விகுதி புணர்ச்சி விதி முன்னுடை முன்கூட்டல் உடை. இதில் தனிக்குறில் முன் ஒற்று உயிர் வரின் இரட்டும். இப்போ முன் என்பதற்கு முன் மூ இன் அந்த ரெண்டு சொல்லி நான் ஓட பக்கத்தில் இன்னொரு இன் அதான் வந்து ஒற்று வந்து இரட்டித்தல். முன்கூட்டல் உடை என்று வரும் விதி இன் கூட்டல் ஊ நூ என்று மாறி உடல் மேல் உயிர் வந்து ஒன்றுவது இயல்பே என்று மாறும். அதேபோல் ஏழை என ஏழை கூட்டல் என இதில் விதி ஈ ஐ வழி எவ்வும் ஏனைய உயிர் வழி எவ்வும் ஏ முன் இருமையும் என்ற விதிப்படி வருகின்ற பொழுது இந்த இடத்துல ஏ ஜை ஜை வரும்போது இழ்கூட்டல் ஐ ஐ என்பது இரண்டாம் வேற்றுமை. அது அந்த ஐ முறிகின்ற பொழுது விதிப்படி ஈ ஐ வழி இஇஐ இந்த மூன்று எழுத்துக்கள் வருகின்ற பொழுது ஐ வந்தால் பக்கத்தில் உடம்புடுமை வந்து ஈ வரணும். இப்போ ஏழை கூட்டல் ஈ கூட்டல் அடுத்தது என அடுத்தது ஈ கூட்டல் ஏ வந்து நே மாறி அந்த ஈ கூட்டல் ஏ என மாறி உடல் மேல் உயிர் வந்து ஒன்றுவது இயல்பே என்று மாறியது. இது வந்து
புணர்ச்சியினுடைய பகுதியாக இருக்கின்றது. இதனுடைய இறுதியில் அந்த வினா கொடுத்திருப்பதைப் போல அமைந்திருக்கின்றது. திருநெல்வேலியில் இருந்து வெளிவந்த நற்போதகம் எனும் ஆன்மீக மாத இதழில் ரட்சண்யா யாத்திரிகம் 13 ஆண்டுகள் தொடராக வெளிவந்தது. ரட்சண்யா யாத்திரிகம் 1894 ஆண்டு மே திங்களில் முதல் பதிப்பாக வெளியிடப்பட்டது. இந்த பகுதியோடு இந்த பக்கத்தோடு இந்த ரட்சண்யா யாத்திரம் பகுதி முடிவடைகின்றது. நீங்கள் தேர்வுக்கான வினாக்களாக ஏற்கனவே 6L நாம் தந்துள்ளோம். அந்த பகுதியில் இருக்கின்ற மனப்பாட பகுதி, அதில் இலக்கண குறிப்பு புணர்ச்சி பகுபதம், அதே போல் பின்னால் இருக்கின்ற அந்த பகுதியாக ஒரு பழமொழி கொடுக்கின்ற பொழுது அந்த பழமொழியை பற்றிய செய்தியை நீங்களே அதை எழுத வேண்டும். நிகழ்வு கருத்துக்களாக இருக்க வேண்டும். அவ்வாறு கருத்துக்களை உங்களுடைய வகுப்பேட்டிலும் எழுதுவோம். அதே போல் நீங்கள் எழுதி பார்த்து அதனுடைய பகுதியை நீங்கள் அனுப்பி வைக்கவும். நன்றி, வணக்கம்.